நினைக்கிறது நியாயம்னு நினைக்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி தான் நியாயம். ஏன்னா இத்தனை நாள் கழித்து கேட்குறது நியாயமாக தோணுது. மணி 12:30 சாப்பாடு செஞ்சு போட்டு போடுறேன்னு போயிட்டு இப்படி போட்டோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப லேட்டு, அவர் வர லேட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, இப்போ போகிறோம், போயிட்டு அங்கே எல்லாமே முடிஞ்சிருக்கும். என்னத்தை பண்ண போகிறாங்க, மணி 12:30 வரைக்கும் யாராவது சாப்பாடு செய்யாமல் இருக்க போகிறாங்களா, சாப்பாடு போடாமல் இருக்க போகிறாங்களா? நாங்கள் தான் அதில் அது ரொம்ப லேட்டு போனோன்னே கேட்க போகிறாங்க, ஏன் இவ்வளோ லேட்டு, ஏன் இன்னேரம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாமுல்லோ இப்படின்னு என்ன எத்தனை என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியல. சம்திங் ஸ்பெஷல் தான் போல நானும் எனக்காக பொசசிவ்னஸ்ல ஒருத்தவங்க வந்து என் நம்பரையும் டெலிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் அவங்களை இன்னொருத்தவங்களும் அந்த அளவு கொஞ்சிட்டேனாமா அப்படின்னு அவங்களே அவங்க வாயால் சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் கேட்கறக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏய், நம்மளை இப்படியெல்லாம் நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போட்டியே போடுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஓ வா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து கோழி மேலே இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ சேவல் இத்தனால அதனை பற்றி நினைக்கவே இல்லை. அவன் போயிட்டான் அப்படிங்கிறத வந்து போயிட்டான் அவ்வளோதான். அவன் போனது இப்போ தான் வருத்தம் அளிக்குது. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு கோழி வளர்க்கணும் என்னடான்றது, முட்டைக்கு ஏண்டா செப்பல்டா பெரிய தங்கம் ரெடி ஆகிடுச்சு, அது ஓடி போச்சு. அப்புறம் ஒரு கோழி குஞ்சு 250 ரூபா கொடுத்து வாங்கணுமா, அப்படி வாங்க முடியுமா? 2500 ரூபாய் ஆகுது, 10 கோழி குஞ்சு 2500 ரூபா. அப்படின்னா இன்னைக்கு வாங்குறோமா? யார் சொன்னா? அங்கே புக் பண்ணணுமாமா, நம்ம அப்பா வாங்கி தந்துருவா நம்ம கேட்டா. ஆனாலும் ஆடு வாங்கலான்னு ஆசை. இங்கே இருக்கிற மாட்டுக்கே மேவை காணோம், அதனால ஆட்டை நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி. மறுபடியும் கோழி கோழி வாங்கலாமே, அது பக்கத்து காட்டுக்கு போகுது, அது ரொம்ப பிரச்சனை. இனி இப்போதைக்கு இப்போ என்ன பேசுறது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. மகிழம்பு மரம், இந்த மரம் பெரிய மரங்க, மரம் தான் பேரு. இது ரொம்ப வளர்த்தியா இருக்குது, அது கொஞ்சம் குட்டையா அகலமா வருது. இத்தனால எவ்வளவு பேசிட்டு இருந்தேன், என்ன பேசிட்டு இருந்தேன், இப்ப ஏன் பேசுறக்கே ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. சில பேச ஆரம்பிச்சாலும் பேசிட்டே இருப்பேன், ஏன் இப்படி எதுவும் பேச மாட்டேங்கிறேன்னு தெரியல. யாராவது கம்பெனிக்கு ஆள் தேடுதுன்னு நினைக்கிறேன் மனசு, அதுதான் பேசுறக்கு. ஏன்னா யாரோ ஒருத்தர் ஆப்போசிட்டில் பேசினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு சாலை வந்து பொக்குன்றிருக்கிற மாதிரி இருக்குது, எப்போ இந்த சாலையை விருத்தி பண்ணுவேன் அப்படின்னு தெரில. நேற்று ஒரு பக்கம் கெடாவிருந்துக்கு போயிருந்தேங்க, அது பொட்டல் காடு. அந்த பொட்டல் காட்டிலையும் மூணு ஒரு 5 குச்சியை வச்சு 7 கோழி கொஞ்சம் நிற்கிது. அதை நினச்சோன்னே பாரு, இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் வச்சுருக்காங்க, ஒன்றால் என்னடி சரஸ்வதி அப்படின்ட்டு இருக்குது. எனக்கு ஒண்ணு பிரச்சனை ஏமா, சட்டையா எறும்புக்குழி? ஆமா, என் கால்ல பாரு எவ்வளவு காயமா இருக்குது, எறும்பு கடிச்சு கடிச்சு. சோ ஸ்வீட், ச்சே எத்தனை காயங்கள் கால்ல பிடிச்சு கடிச்சு கடிச்சு வச்சிருச்சு. எனக்கு அந்த சேவலையும் கோழியும் பார்த்தோன்னே மண்டக்குள்ள சேவலும் கோழியுமாவே ஓடுது. கலர் கலராக இருந்தது, சிவப்பு மஞ்சள் இந்த மாதிரி. மஞ்சள்னா நீங்கள் சொல்கிற கலர் எப்படின்னு தெரில, அது மயிலும் சொல்லுவாள் என் ஃப்ரெண்டு. அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் என்ன அந்த சிகப்பு மஞ்சள் பச்சையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஆசை கொஞ்சம் கூடுது, ஆசை கூடுதே அப்படிங்கிற மாதிரி. நிஜமாலுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு மட்டும் எதுவுமே பொறிக்க மாட்டேங்குது, பிறக்க மாட்டேங்குது. இங்கே இருக்கிற கோழியை ஊரில் கொண்டு விட்றலாமான்னு பார்த்தேன் ஒரு ஐடியா, அப்புறம் அதுவும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, யார்கிட்டையாவது நீ சேவல் கேட்கணும், யார்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு தெரியல. இவ்வளோ நாள் வீடியோ போடல, என்ன மண்டை மூளைன்னு தெரியல. தனியாகவே என்ன சொல்கிறது,
என்ன பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆடு வாங்கலாம்னு யோசித்தேன், நானே அதை ட்ராப்பும் பண்ணிட்டேன். போதும், நீ இருக்கிற மாட்டுக்கே ஒன்றும் விதி இல்லை. நீ ஆட்டுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போகிறேன்னு மட்டும் நல்லா தெரியுது. அப்புறம் என்ன, கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து மணி இன்னும் அரை மணி நேரம் ஆயிரம் மாட்டிருக்குது. அங்கே போகையில் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கை தொடச்சிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் தோணுது. எப்போ நான் கம்பி வேலி போட்டு என் ஆசைக்கு பிரகாரம் மரம் செடி கொடி எல்லாம் வெப்பம் தெரில, அதுக்கெல்லாம் சொட்டு நீர் போடணும், இதெல்லாம் எப்போ நடக்கிறது? ஏதாவது பண்ணுவேனா, பண்ண முடியுமா? அதெல்லாம் எனக்கு தான் சரி ஓகே. அதெல்லாம் கட்டு பண்ணிடலாம், கட்டு கட்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யார் யார் நிறைய பேர் இருக்கீங்க? ஃபஸ்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணது ரெகுலராக வந்து ராமன், ராமன் ஆர் ராமர். அப்புறம் ரித்விகா தம்பி, உங்க பேர் தெரில. கொடுமுடி தம்பி, கலை அமுதன், கலை அமுதன். அப்புறம் செல்வி, அப்புறம் முத்துலக்ஷ்மி, அப்புறம் புனிதா, அப்புறம் பாகியலக்ஷ்மின்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அப்புறம் போயிட்டாங்க. என்னாச்சு என்னன்னு தெரில, போயிட்டாங்க வந்துட்டு. அப்புறம் அறிவு, பிரபு, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அப்புறம் யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் மண்டையில் இருக்குது. கூகுள் கூகுளெலாம் காணும் அடிக்கடி. இப்போ நானே போடுறதில்ல வீடியோ, அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னங்க, மழை வரும்னு எதிர்பார்த்துட்ருக்குறேன், மழை வர்ற மாதிரின்னு தெரியல. வடை பாயாசம்லாம் சாப்பிட போகிறோம். ஜம்மு வடை, எப்படி பருப்பு வடை ஏற்றிருக்கலாம்? பருப்பு வடை, அப்புறம் என்ன தம்பி இருக்கும்? புளிக்குழம்பு வச்சுருப்பாங்க, அப்புறம் சாம்பார் இருக்கும், கண்டிப்பாக பிரியாணி. வெஜ் பிரியாணி தான் கண்டிப்பாக. காளான் பிரியாணி, வெஜ் பிரியாணி, நோ காளான், ஆ எஸ் காளான். மஷ்ரூம் பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. காளான் பிரியாணி சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அதனால போயிட்டு இப்போ பிரியாணி மொட்டு மொட்டுன்னு முட்டை போகிறோம். பிரியாணி முட்டுறமா இல்லையா? நேற்று செமையாக இருந்துச்சு, கடை விருந்தில் கறியும் சரி பிரியாணியும் சரி, ரொம்ப ஒன்றுமே இல்லாத நான் சாப்பிட்ற மாதிரி. நான் விருந்தில் நல்லபடியாக சாப்பிட்டேன்னா அது நேற்றாக தான் இருக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னதை இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். சூப்பராக கிருத்திக்கு என்னோட வளர்ந்துட்டா? கிருத்திக்கோட நான் ரொம்ப ஹைட். ஆ எங்கே நில்லுங்க ரெண்டு பேரும். சுத்தி விட்டீங்களாம்ல, பயந்துட்டீங்களா? நீ வேற பயந்துட்டு வேற சொல்லிட்டீங்களா? இல்லாட்டி கம்மன் இருப்ப. சொன்ன வச்சு கேட்க மாட்டேன் பாருங்க. ஏதாச்சும் போனா காரில் கூட்டிட்டு போறோன்னா ஒன்னு பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்தா வரேன் அங்கிருந்து, அதே கொண்டு போட மாட்டேங்கிறான். போட்டு சத்தம் போட்டு தான் இருக்கிறான அவனை, அப்ப கேட்க மாட்டேங்கிறான.
சரிக்கா பாருங்க. பயந்துருச்சு, நானே சொல்ல அப்பாவோட ஃப்ரெண்டோட அம்மாடா. அவர் பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி கொஞ்சம் எடுத்துருக்கோனுங்க, சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. அவரோட ஃப்ரெண்டோட அம்மாவை ஏமாத்திட்டு இருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் பேச பேச தெரியாமல் எடுத்த வீடியோ அது. அங்கே போய் எதுவுமே வீடியோ எடுக்கலைங்க. மறுபடி வர்ற வழியில் போண்டா கோழி குஞ்சு விற்றுட்டுருந்தாங்க. முட்டை தேவைகள் அதிகமாக இருக்குங்காட்டி சரி இதுக்காக நம்ம போய் வாங்குறக்கு நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. நான் எப்போவுமே போன தடவையோ ஒரு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ வாங்கித்தான் மறுபடியும் எல்லா கோழியும் நல்லா நின்றுச்சு. ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. நாலு வாங்கியிருக்குதுங்க, ஒன்று 100 ரூபா. எனக்கு இது வாங்கும்போது எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச பக்கம் போக முடியலையே, பண்ணையில் போய் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பிடிக்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அவரே வாங்கி கொடுக்குறாருன்னு வாங்கியாச்சு. இப்போ வரைக்கும் அரிசி சாப்பிட்ருக்காங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இசைக்கு துறையை நினச்சி அவர் அங்கே போயிட்டு வீடியோ போட சொன்னார், போகவே இல்லை. சரி பார்ப்போம், வருங்காலத்தில் போக முடிஞ்சால் போய் வீடியோ போடலாம். கலர் கோழி குஞ்சு கூட பார்ப்பாங்க, நடுவில் விளையாண்டுருந்தாங்க, நல்லாயிருக்கு. எனக்கு ரெண்டு கலர் வாங்கிக்கலாம்னு தோணுச்சு. இது முட்டை விடுற மாதிரி இருந்தால் இதே வாங்கிக்கலாம். அப்புறம் பாப்பா வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு சொல்லி கேட்டா அப்படிங்க. முட்டையை இது பண்ணி என்னது அது ஏதோ ஷார்ட்ஸில் வந்ததை பார்த்துட்டு கேட்டால், முட்டை செதறி வச்சாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, நானாக கொஞ்சம் கரம் மசாலா போட்டேன். இதில் எனக்கு என்ன பிடிக்கலைன்னா எனக்கு ஒரு நிஜமாலுமே ஒரு 10% தான் பிடிச்சிருந்துச்சு. போட வேண்டியது எல்லாமே கம்மி கம்மியாக போட்டேன் நான். கொத்தமத்தில் இல்லை போடலை, ஆனால் பார்க்குறக்கு லுக் வைஸும் சரி மற்றபடிக்கும் சரி சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் வந்து 5 மார்க் தான் எனக்கு தெரிஞ்சு நான் கொடுப்பேன். நல்லா தான் இருந்துச்சு. மிளகா பொடிக்கு ரொம்ப பத்தலை, கரம் மசாலா இன்னும் கொஞ்சம் போட்டுருந்துருக்கலாம். மறுபடியா ஏதாவது போட்டு ஜாஸ்தி பண்ணியிருந்துருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சாஸோடு சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். ஆனால் ரக்ஷா பாப்பா வந்து நல்லா சாப்பிட்டா அவளுக்காகவே செய்யலான்னு தோணுது. ஏன்னா முட்டையெல்லாம் அவள் நல்லா சாப்பிட்ணும், அதனால் அப்படி தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். சாட்ஸில் பார்த்து செஞ்சது, 3 முட்டையை போட்டு கலக்கி உள்ளே போட்டு எடுத்தாச்சு. நான் இதுக்கு எனக்கு தெரிஞ்ச 5 மார்க் தான் நான் கொடுத்துப்பேன். டேஸ்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் ஏதாவது போட்டிருந்துருக்கணும், நான் ஏதோ அது போடுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீ அடுத்த தடவை பார்த்துக்கலாம். அங்கே அப்பப்பா அப்பா, நான் இன்னும் கூப்பிடணும் வந்துருப்பேன். உங்களை யார் உங்களுக்கு அதை விட பயம் இல்லை. மேடம் நல்லா ஜம்மு நின்றுருக்காங்க. இப்போதைக்கு வேலை இங்கே எங்கேயுமே போகிறதே இல்லைங்க, காட்டுக்குள்ளேன்னு கொண்டு போகிறதே இல்லை. அதனால் இங்கே கட்ட வேண்டியது, வக்கீப்பில் போட வேண்டியது, வேலையை முடிச்சிட வேண்டியது. இப்போது இதெல்லாம் சாணியெல்லாம் வலித்து காட்டுக்குள்ளே கொட்டிட்டு அதுக்கப்புறமா இவங்களை கொண்டு போக வேண்டியதான். 3 பேர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இந்த இடத்துல பெருசாக இருக்குது. இந்த இடத்துல எனத்துக்கு பாப்பா இப்படி பண்ணுவேன், மண்டை தலைச்சி பாப்பா. அந்த இடத்துல மட்டும்தான் ரொம்ப ஒரு மாதிரி தெரியுது, மறுபடி ஒன்றும் இதான் தெரியல. இந்த பக்கம் இந்த பக்கம் இது ஒன்று. மேடம் ரொம்பவே நலமாக இருக்காங்க, ரொம்பவே நலமாக. அடி வேணுமா, மாதிரி அதெல்லாம் வலிச்சு கொட்டுவோம்.